புதிதாய் பூத்த இந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஓம் கால காலாய வித்மகே காலஹஸ்தாய தீமகி தன்னோ கால பைரவ பிரச்சோதயாத். ஸ்ரீ கால பைரவரின் பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம், அதிலும் குறிப்பாக கால் பெருவிரல் ரேகை குறித்த நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பைரவா பீடம் திரு விஜய் சுவாமிஜி அவர்கள். வாங்க நேர்களே, சுவாமிஜியை சந்திப்போம். வணக்கம் சுவாமிஜி. ஓம் ஸ்ரீ ஸ்வர்ணாஹர்ஷன பைரவாய நமஹ. பைரவா, வாழ்க்கை பசுமையாகட்டும், வாழ் மகிழ்ச்சி பொங்கட்டும். ஓம் ஸ்ரீ சுவர்ணாஹர்ஷன பைரவாய நமஹ. பைரவருடைய ஆசீர்வாதம். சமஜி, எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும், ஒரு கனவு. என்னன்னா, அதிர்ஷ்டம், அதிர்ஷ்ட காத்து நம்ம பக்கம் வீசாதா அப்படிங்கிற ஒரு ஏக்கமும் நிறைய பேருக்கு இருக்கு சுவாமிஜி. இந்த அதிர்ஷ்ட குறியீடுகள் அப்படின்னாக்கா கால் பெருவிரல் ரேகையில எப்படி இருக்கும்? ரொம்ப நல்ல விஷயம். எல்லாத்துக்கும் ஒரு ஆசைன்னு சொல்லலாம், ஆசைன்னு சொல்லலாம். இன்னொன்னு சொல்லுவாங்க, அதிர்ஷ்டக்காரன்னு சொல்லுவாங்க, மச்சக்காரன்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு வார்த்தையும் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதிர்ஷ்டங்கிறது என்ன அப்படிங்கிறது, ஒரு லாட்ரி சீட் அடிக்கிறது அதிர்ஷ்டம். எதிர்பார்க்காத ஒரு விஷயங்கள் திடீர்னு நடக்கக்கூடியது அதிர்ஷ்டம். இந்த அதிர்ஷ்டம் எங்கிருந்து வருது, எப்படி வருது, எப்படி நடக்கும்? நம்ம ஒரு விஷயங்களை நோக்கி போய்கிட்டு இருப்போம், அது தள்ளி போயிட்டே இருக்கலாம். எதிர்பார்க்காத நபர்கள் மூலமே எதிர்பார்க்காத நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் நம்ம அதிர்ஷ்டம்னு சொல்கிறோம். இதுக்கு மெயின் காரணமே 9 நவகிரக ஸ்ட்ராங்காக இருந்தால் அதிர்ஷ்டம் மேலே அதிர்ஷ்டம் கொட்ட ஆரம்பிச்சிடும். கிரகம் எவ்வளோதான் நீங்கள் ஒரு சில பேர்லாம் தவறு மேலே தவறுகள் பண்ணிகிட்ருப்பாங்க, நான் அவன் ஜெயிச்சு போயிட்டே இருப்பான். கஷ்டப்படுவான், உழைப்பான், ஆனால் வந்து அவனுக்கு லக்ஷ்மி ஒட்டாது. சில பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா எதை பண்ணுறோம்னே தெரியும், வெறும் 1000 ரூபா ஃபோனை வச்சுட்டு டெய்லி 1000 ரூபா வெறும் வாயில் சம்பாதிக்கும் நிறைய இருக்கான். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இது ஒரு அதிர்ஷ்டம் தான். எப்பவுமே நம்மளுடைய கிரகம், நவ கிரகம் பேசிக்காக எங்கே சுற்றினாலும் நம்மளுடைய கிரகத்தில் தான் வந்து நிற்கும். ஏன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கைங்கிறது ஒவ்வொரு ஸ்டெப்பு வைக்கிறதுக்கு நவ கிரகம் பலமாக இருக்கணும், தெய்வ கடாட்சங்கள் பலமாக இருக்கணும், தெய்வத்தினுடைய அனுகிரகம் பலமாக இருக்கணும். இந்த தெய்வத்தினுடைய அனுகிரகம் பலமாக இருந்தாவே எதை பண்ணாலும் ஜெயிச்சிடலாம். அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும், நீங்கள் தேடி போக தேவையில்லை. எப்பவுமே செல்வங்கள் வந்து ஒரு சில பேர்லாம் லக்ஷ்மி, காசு வரும் ஆனால் தங்காது. பீரோவில் பார்த்தீங்கன்னா கொண்டு போய் காசு உள்ளே வைப்பாங்க, பார்த்தீங்கன்னா அந்த காசை பொறுத்த வரைக்கும் தங்காதுன்னு சொல்லுவாங்க. லக்ஷ்மி எப்பவுமே வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பலமாக இருக்கணும், பலவீனம் இழந்திருக்கக்கூடாது, பலம் இழந்திருக்கக்கூடாது. எப்பவுமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு எது முக்கியம்? ஒரு புத்து உணர்ச்சி முக்கியம், ஒரு எனர்ஜியோடு இருக்கணும், ஒருத்த நம்பிக்கையோடு இருக்கணும், பலமாக இருக்கணும். இந்த பலம் எங்கேருந்து வருது அப்படின்னா, அந்த கால் பெருவிரலாகி வச்சு ஒரு 9 நவகிரக ஸ்ட்ராங்காக இருந்தால் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். அதிர்ஷ்டம் இருக்கிற போது வாழ்க்கையில் அடியெடுத்து மேலே போயிட்டே இருக்கலாம். எல்லாத்துக்கும் பேசிக்கான 9 நவகிரக ஸ்ட்ராங் பண்ணுங்கள், எல்லாத்துலேயும் ஜெயிக்க முடியும். தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சாமிஜி. 9 நவகிரகங்களையும் ஸ்ட்ராங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க, அது எப்படி சாமிஜி நாங்கள் ஸ்ட்ராங் பண்ணுறது? எல்லாத்துக்கும் அதுதான் முக்கியம். ஒரு உடம்புல எனர்ஜி கம்மியாக இருந்தால் ஒரு உணவு மூலமா நம்ம எனர்ஜி பண்ணலாம். இது வந்து கிரகம் சார்ந்த விஷயம், மனம் சார்ந்த விஷயம், நம்பிக்கை சார்ந்த ஒரு இடம் இது. எப்படி நம்ம ஸ்ட்ராங் பண்ணுறது, எப்படி நம்ம பலப்படுத்துறது, இது வழிபாடுகள் தான். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு வழிபாடு ரொம்ப முக்கியம். அது நீங்கள் உங்கள் எந்த தெய்வத்தை பிடிச்சிருந்தாலும் வழிபாடு பண்ணுங்கள். அல்லது உங்களுடைய மூதாதையர்கள் வந்து அவங்கள கையெடுத்து வணங்க, ஒரு சில பேர்த்துக்கெல்லாம் தாத்தா பாட்டி பிடிக்கும், அப்பா அம்மா பிடிக்கும், எல்லாமே தெய்வம் தான். இப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு நம்ம பலம் படுத்துறக்கு என்ன வழி, ஒரு வழிபாடுகள், எப்படி நம்ம வழிபாடு பண்ணணும்? 9 நவகிரகத்துக்கு 2 விதம் பண்ணலாம். ஒன்று கோயிலுக்கு போகலாம், அதுக்காக நீங்கள் டெய்லி கோயிலுக்கு போங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களை யாரையும் நான் ரிஸ்க் கொடுக்கல. ஒரு வீட்டில் ஒரு மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சு வச்சுட்டு 9 நவகிரகத்தையும் ஜபம் பண்ணி பூஜைகள் ரெகுலராக ஒரு 10 நிமிஷம் பண்ணுங்கள். அந்த 10 நிமிஷம் நீங்கள் பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு பெரிய பலம் கிடைக்கும், ஒரு மாற்றங்கள் கிடைக்கும், ஒரு சக்தி உருவாகும். சில வினாடிகள் மட்டுமே இறைவனை தொழுதாலும் முழு கான்சென்ட்ரேஷனோட பண்ணணும், உணர்வோட பிரார்த்தனை பண்ணணும். உணர்வுங்கிறது எங்கிருந்து வருது? நம்ம அடி மனதிலிருந்து ஆழமாக இருந்து வரக்கூடியதான். ஒரு உதவி பண்ணால் கூட உணர்வுபூர்வமாக பண்ணுறான்னு சொல்கிறாங்களா, உணர்வுபூர்வமாக பேசுனான்னு சொல்கிறாங்களா? ஒரு சில பேர்லாம் மைக்கு பிடிச்சி பேசுகிற போது ரொம்ப கொட்டிட்டு ரொம்ப உணர்வுபூர்வம் பேசிட்டு, அந்த உணர்வுபூர்வமாக எதை செஞ்சாலும் கடவுள் நம்ம பக்கம் திரும்பும். எதைன்னு சொல்லுவாங்க பெரியவங்க, கோயிலுக்கு போகிறோம், தரிசனம் பண்ணுறோம், கடவுளே நீ கடைக்கண் பார்வை பார்த்தாவே போதுன்னு சொல்கிறோம். அது எங்கேருந்து வருது அப்படின்னா, அந்த கடைக்கண் அப்படிங்கிறது உணர்வுபூர்வமாக நம்ம பிரார்த்தனை பண்ணுறவங்க, அந்த பார்வை நம்ம கிடைக்கிற போது நமக்கு சக்தி உருவாகும், எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவோம். இதுதான் உணர்வுபூர்வமான ஒரு பாதை.
மனம் லயித்து அழைத்தால் ஓடி வர மாட்டானா இறைவன், நிச்சயம் வருவான்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சுவாமிஜி. இப்ப கைரேகை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா கையில வந்து திருசூல சிம்பல் இல்லைன்னா ஸ்டார் இந்த மாதிரி எல்லாம் இருந்ததுனாக்க உங்களுக்கு இதற்கான பலன்கள் இப்படி எல்லாம் இருக்கும் அப்படிமாங்க. மற்ற அமைப்புல கூட அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கால் பெருவிரல் ரேகையில இருக்கா சுவாமிஜி? அதாவது நான் ஃபர்ஸ்ட் உட்காந்தோன்னு எல்லாத்துக்கும் சொல்றேன், இந்த கால் ரேகை எடுத்தோன்னு சக்கரம் இருக்கு, சுழி இருக்கு, சங்கு இருக்குன்னு சொல்லுவேன். இப்போ நான் கூட ஒரு நான் என்னுடைய இதில் எஃபியில் என்னுடைய யூடியூப்பில் கூட நான் பைரவ பீடத்து யூடியூப்பில் கூட பேசியிருந்தேன். சக்கரம் சங்கு சுழி ஒரு ஜாதகனுடைய ரேகையில் ஒரு ஒரு கால் பெருவல் ரேகையில் சக்கரம் இருந்தால் என்ன பலன், சுழி இருந்தால் என்ன பலன், சங்கு இருந்தால் என்ன பலன். சக்கரங்கிறது ஒன்று இருந்துச்சு அப்படின்னாவே ஒரு காயின் 1 ரூபி காயின் மைண்டில் வச்சுக்கோங்க. அந்த காயினில் கீழிருந்து தான் ஆரம்பிக்கிறது, அப்படி கீழிருந்து இப்படி மேலே போகும், அப்படி சுற்றி இப்படி கீழே வரும். வரும்போது கீழேருந்து போகிறபோது நல்ல ரவுண்டு நல்ல ஆஃப் ரவுண்ட் நல்லா போங்க, நல்லா ஹையில் போவாங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படி கீழே வந்துடுவாங்க. இதான் ஒரு சில பேர் ஒரு தொழில் ஆரம்பிப்பாங்க அல்லது ஒரு வேலைக்காக இருக்கும், 5 வருஷம் பார்த்திங்கன்னா நல்லா டாப்பில் போவாங்க, அப்புறம் அப்படி கீழே வந்துடுவாங்க. அது சக்கரத்துடைய வேலைகள். சங்கு ஒரு ரேகையில் சங்கு இருந்துச்சு அப்படின்னா, சங்கு இருந்துச்சு அப்படின்னாவே எப்படி நம்ம முகத்தை பற்றி ரேகையில் இருந்தால் அந்த முகம் இருந்தால் அந்த பலன் சொல்ல முடியாத மாதிரி சங்கு இருந்தாவே அந்த வீட்டில் நெகட்டிவ் தான் நிறைய நடக்கும். சங்கு ஊதுறது கெட்ட விஷயத்துக்கு தான் பயன்படுத்துவாங்க அதிகமாக. இந்த சங்கை பொறுத்த வரைக்கும் நான் உட்காந்தோன்னே சொல்லுவேன் இந்த மாதிரி நெகட்டிவ் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லுவேன். ஆமாம் சாமி எனக்கு நடக்கிறது பூரா நெகட்டிவ்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சுழி சுழி இருந்தால் ஒரு ஆணுக்காக இருந்தாலும் சரி, ரேகையில் சுழி பெண்ணுக்காக இருந்தாலும் சரி, வீட்டுக்கு அடங்கவே மாட்டாங்க, சொல் புத்தி சுத்தமாக கேட்க மாட்டாங்க, தன் புத்தியும் சரியாக செயல்பட மாட்டாங்க. அதுதான் எப்படி வந்து கை ரேகையில் சூரிய மேடு சுக்கர மேடுன்னு சொல்கிற மாதிரி மாதிரி சக்கரம் சுழி சங்கு இந்த 3 விஷயங்கள் இருந்துச்சுன்னா இந்த வேலைகள் கொடுக்கும். இந்த 3 விஷயம் இருக்கக்கூடாது, இது எல்லாமே நெகட்டிவ். அப்போ அந்த நெகட்டிவ் எல்லாத்துக்கும் நெகட்டிவ் இல்லாமல் யாருமே இல்லை. நீங்கள் நைட்டு நைட்டு நேர்மே ஏர்லியாக படுத்துட்டு காலையில் ஏர்லியாக ஃப்ரெஷ்ஷாக எந்திரிச்சிங்கனாவே நல்லாயிருக்கும். லேட்டாகி படுத்துட்டு காலையில் எந்திரிக்கவும் மனநிலை சரியாக இருக்காது. அது மாதிரி நெகட்டிவ் யாருக்குமே இல்லாமல் இருக்காது. சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம செயல்பாடுகள்லேயே பார்த்திங்கன்னா நமக்கு நெகட்டிவ் ஆகும், அது தவறு கிடையாது. இதெல்லாம் பலப்படுத்துறது புத்திசாலித்தனம். அதாவது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சவங்க உங்களுடைய சார்ந்தவங்களை அனலைஸ் பண்ணி ஜாதக ரீதியை பலப்படுத்திக்கிங்க. எப்பவுமே ஒரு ஜாதகனுக்கு பலம் முக்கியம். அந்த பலம் நம்ம இழந்துட்டோம், உடலில் வியாதி இருந்தால் டாக்டர்கிட்ட போகிறோம். ஜாதக ரீதியாக பலம் இழந்தோ ஒரு மன வேதனைகளில் குழப்பத்தில் இருக்கிற போது எங்களை மராட்டில் வழி கொடுக்குறோம். அந்த வழி சரியான வழியான்னு பாருங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க. இந்த 3 விஷயத்துக்கு உங்களுக்கு கரெக்டாக பலப்படுத்தி குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள், நவகிரகத்தை வழிபாடு பண்ணுங்கள், நட்சத்திரம் ஸ்ட்ராங்காக வச்சுருங்க. பலவீனத்தையும் பலப்படுத்துவதுதான் வழிபாடு அப்படின்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சுவாமிஜி. நெகட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை நீங்க சொன்னீங்க. நெகட்டிவ்னாலே எல்லார் மனசுலயும் டக்குன்னு மின்னல் மாதிரி வரக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னாக்கா ஏவல், பில்லி, சூனியம், செய்வனே, இதெல்லாம் எங்களுக்கு இருக்கு அப்படிங்கறத வந்து நாங்க எப்படி கால் பெருவிரல் ரேகையை வச்சு உறுதிப்படுத்திக் கொள்வது, இதற்கான தீர்வும் என்ன சுவாமிஜி? முடிஞ்ச வரைக்கும் பில்லி சூனியத்தை நம்பாதீங்க. என் கருத்து, கெட்டியாக ஒரு பலமான ஒரு தெய்வத்தை கையில் தரிசனம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களை ஒன்றுமே பண்ணாது. பிள்ளை சூன்யமெல்லாம் நெகட்டிவ்ங்கிறது என்ன? உங்களுக்கு அடி மேலே அடி விழுகிற போது பிரச்சனைகளை பிரச்சனைகள் வரபோது அடுத்த வார்த்தை டக்குன்னு வர்றது நமக்கு யாராவது செய்வனை பண்ணிட்டாங்களா, சூன்யம் பண்ணிட்டாங்களா அப்படின்னு அந்த மைண்டுக்கு நீங்கள் போகாதீங்க. நீங்கள் பைரவர், சிவனுடைய அவதாரம் பைரவர், ஆஞ்சநேயர், இந்த மாதிரி தெய்வங்களை கெட்டியாக பிடிச்சிங்கனாவே உங்களை ஒன்றுமே பண்ணாது. அப்படி ஒரு விஷயங்கள் நீங்கள் நடந்திருக்குன்னு நினச்சிங்கன்னா எங்கே அந்த மாதிரி ஃபீல் உங்களுக்கு வரும் அப்படின்னா, ஒரு ஜாதகன் அடி மேலே அடி விழுவுற போது முயற்சிகள் எடுக்கிற போது நடக்காத போது நமக்கு யாராவது செஞ்சுருப்பாங்களா அப்படின்னு நினைக்கிறீங்க. எப்பவுமே நவகிரகத்தில் 9 கிரகம் குறைய குறைய, ஒவ்வொரு கிரகமாக குறைய குறைய, இது இந்த கேள்வி எங்கேருந்து எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா, அவங்களையும் மக்களையும் குறை சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, நல்லா வளர்ந்து வர்றாங்க, நல்ல ஒரு ஒரு விதையை போடுறோம், செடியாகுது, மரமாகுது, பூ விடுது, காயாகுது, கனியாகுது, கனி வரைக்கும் வந்துட்டாங்க. அந்த கனி பறித்து வாயில் போடுற அளவுக்கு இல்லாமல் சரிஞ்சு விழுந்துடுறாங்க. அதனால தான் பயம். அப்போ இந்த பயம் எங்கேருந்து நமக்கு உருவாக்குது அப்படின்னா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு 5 வருஷம் நான் நல்லா இருந்தேனே, இப்போ ஏன் நல்லா இல்லை, அப்போ யாராவது செய்வனை பண்ணிட்டாங்களா, அல்லது யாராவது மாந்திரிகங்களில் ஏதாவது பண்ணிட்டாங்களா, சூனியம் வச்சிட்டாங்களா அப்படின்னா, அப்படி கிடையாது. அதாவது எதிரிகள் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் எதிரிகள் இருக்குது, எல்லாத்துக்கும் ஆப்ரேட் ஒன்று இருக்கத்தான் செய்யும், அதுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். உங்கள் கிரகம் அதாவது 9 நவகிரகத்தில் ஒவ்வொரு கிரகமாக குறைய குறைய உங்களுடைய பலம் குறைஞ்சிட்ருக்குன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் சரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இதுக்கு தான் பாருங்கள், சில விஐபிஸ், சில முக்கியமான நாட்கள் பொலிட்டிக்கலில் ஜெயித்தவங்களாக இருக்கட்டும், தொழிலில் ஜெயித்தவங்களாக இருக்கட்டும், இவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ்க்கு இருக்கா எல்லா ஸ்தலத்துக்கும் கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க, அந்த எனர்ஜி பலப்படுத்திக்கிறக்காக. சில பேர் பார்த்திங்கன்னா சில வீட்டில் ஹோமங்கள் பண்ணிகிட்டே இருப்பாங்க, சில வீட்டில் பார்த்திங்கன்னா கோயிலில் பூஜைகள் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, நம்மளை அந்த கிரகத்தை பலமாக வச்சுக்கிறக்காக.
ஒரு இடத்த ஒரு ஒரு வாழ்க்கையில் ஒரு அஞ்சு படி ஏறிட்டீங்க அப்படின்னா நாலு படிக்கு வந்துடக்கூடாது, அஞ்சு ஆறு தான் ஆகணும். அப்போ அந்த ஆறாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க தான் அந்த வழிபாடுகளை ஸ்ட்ராங் பண்ணுறாங்க. நான் நிறையா பார்த்துட்டேன், என்கிட்ட இன்றைக்கி வந்து ஹோமங்கள் நிறையா பண்ணிகிட்டு இருக்கவங்க நிறையா இருக்காங்க, இயர்லி ஒன்ஸ் ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன நடந்தாலும் சரி, சில ஆடி மாதங்கள் பார்த்தீங்கன்னா சில பேர் ரெகுலர் டேட் நான் கொடுத்து ஆகணும். என்ன காரணம் அப்படின்னா அவங்கள பலம், அந்த பலம் எவ்வளோ வேதனைகள் சில சில சூழ்நிலைகளை அவங்களால பண்ண முடியலனா கூட நீங்கள் ஆரம்பித்து பண்ணிவிடுங்க சாமி. சில லைவில் பைரோபேட எஃபியில் லைவே போகும், யூடியூப்லேயும் போகும். அது மாதிரி ஒரு ஜாதகனுக்கு செய்வினை சூன்யம் அப்படிங்கிறத கவலைப்படாதீங்க. ஒன்பது நவகிரகம், கிரகம் எப்படி ஒரு செல்ஃபோனு ஒரு 1000 ரூபா போட்டு ஒரு ஹேண்ட்செட் வாங்குங்க சார்ஜ் வேணும், 1 லட்ச ரூபா போட்டு ஒரு ஹேண்ட்செட் வாங்க சார்ஜ் வேணும், ரெண்டும் சார்ஜ் குறைய குறைய கடைசியில் சுவிச் ஆஃப் தான். அது மாதிரி தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு ஒன்பது நவகிரகங்கள். ஒவ்வொரு பாயிண்டாக ஒவ்வொரு கிரகமாக குரு, சுக்கிரன், புதன், சூரியன், செவ்வாய், ராகு, கேது, இது மாதிரி சந்திரன், இது மாதிரி குறைய 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 உடைய வாழ்க்கையில் தரம் நிலை குறைஞ்சிக்கிட்டே வந்துடும். எவ்வளோ பெரிய உச்சத்தில் இருந்தாலும் கொண்டு வந்து குப்பைத்தொட்டியில் போயிட்டுரும். நீங்கள் கிரகம் பலமாக இருந்தாலும் குப்பைத்தொட்டியில் இருந்தாலும் நீங்கள் உச்சத்தில் போய் கோபுரத்தில் போய் உட்காந்துடலாம். அதான் கிரகம்தான், கிரகம்தான், கிரகத்தை பலப்படுத்துங்க. இந்த கிரகம் ஸ்ட்ராங்காக இருந்தால் உங்களை பில்லி சுனியமெல்லாம் ஒன்றும் பண்ணாது, சரியாக அனலைஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி தீர்வு எடுத்துங்க, வழிபாடு ஸ்ட்ராங் பண்ணுங்கள். கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சாக்க சார்ஜ் போட்ட மாதிரி நமக்கு வந்து பலம் கூடுமா சுவாமிஜி? கண்டிப்பாக கூடுங்க. அப்போ கோவிலே இருக்காங்களே சுவாமிஜி, அவங்களுடைய வாழ்க்கை என்ன சரி? அப்படி நம்ம பேசணும், நிறைய பேசிட்டே போகலாம். இது வந்து நம்ம இது 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 தாற்பரியமான வார்த்தைகளை நம்ம பேசணும், நிறைய பேசிட்டே போகலாம். உங்கள் கிரகத்துக்கு இந்த மாதிரி வழிபாடுகள் பண்ணணும்னு பாருங்கள். தரிசனம் பண்ணுறது ஒரு விதம் நீங்கள் அதாவது இப்போ நான் வந்து பொதுவாக ஒரு சுவாமி அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க, போய் கையெடுத்து கும்பிட்டு வர, அது ஒரு விதம். அந்த அலங்காரத்திலிருந்து அபிஷேகத்திலிருந்து நான் பண்ணுறேன் அப்படின்னா அது முழுமையாக அதை வந்து சுவாமி குளிப்பாட்டி நம்ம ஆசீர்வாதம் வாங்குறது ஒரு விதம். அப்போ இந்த இது எந்த இடத்துல நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் உங்களுக்கு உங்கள் கிரகத்துக்கு? ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா தொழில் பார்ப்பாங்க, பொதுப்பணியில் இருப்பாங்க, பொதுவான விஷயங்கள் இருப்பாங்க, பார்த்துக்கிட்டே போயிட்டுருப்பாங்க, ஆனால் வீட்டை பார்க்காம போயிடுவாங்க. எத்தனையோ ஆண்களுக்கு இந்த பொதுப்பணியில் வர எத்தனை ஆண்களுக்கு இந்த குறைகள் இருக்குது. ஒரு 10-15 வருடங்களில் சமுதாயத்தில் ஜெயிச்சிருவான், வீட்டில் தோற்றுருவான். சமுதாயத்தில் ஜெயிச்ச முறை வீட்டில் தோத்துக்கிட்டே இருக்கான். அதாவது நாட்டுக்கு ராஜாவாக இருப்பான், வீட்டுக்கு எளியத்தை இருந்தாகணும், அது தப்பே இல்லை, இருங்க தப்பே இல்லை. எப்பவுமே ஒரு ஆண் வீட்டில் விட்டு வெளியில் ஜெயிக்கிறவன் பூரா வீட்டுக்குள்ளே ஒரு எளியத்தை இருக்கணும், இருங்க தப்பே கிடையாது. வீட்டுக்கு ராணி மனைவியாகவே இருக்கட்டும், தப்பு இல்லை. நாட்டுக்கு வேணால் நீங்கள் மகாராஜாவே இருக்கலாம். அதுபோல் திரும்பி பார்த்தோன்னா வீட்டுக்குள்ளே அவ்வளோ பெரிய குழப்பங்கள் நடந்திருக்கும், ஐயோ விட்டுட்டோமேன்னு ஒரு ஃபீல் வரும். விடலை, அவனை தள்ளிட்டு போகுது அப்படி. அப்போ அதை வீட்டுக்குள்ளேங்கிறது ஒரு கண், அதாவது வீட்டுக்கு ஒரு கண் வச்சுங்க, நாட்டுக்கு ஒரு கண் வச்சுங்க, நான் எல்லாத்துக்கும் சொல்கிற வார்த்தை தான். கண்டிப்பாக உன்னால் முடிஞ்ச உதவிகள் எல்லாத்துக்கும் பண்ணுங்கள். ஆனால் வீடுங்கிறது ஒரு குடும்பம், கோயில், நாடுங்கிறது ஒரு இன்னொரு பிரதானம். அப்போ இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் ஒற்றி வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். ஒற்றி பாருங்கள், பசை ஒட்டாமையே நிற்க அப்படியே நிற்க முடியும். தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சுவாமிஜி. இப்போ வீடு அப்படின்னு சொல்லும் போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா வெளியில் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருப்பாங்க, வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்ச உடனே சண்டை சச்சரவு பூகம்பம் மாதிரி வெடிக்க ஆரம்பிக்கும் சுவாமிஜி. இதற்கு தீர்வு என்ன, காரணமும் என்ன? இது வந்து நான் நிறைய வந்து ஒரு ஜாலியாகவே ஒரு விஷயம் என்னை பார்க்க வரும்போது கணவன் மனைவி ரெண்டு பேரும் வருவாங்க. சுவாரஸ்யங்கள்ங்கிறது எங்கிருந்து வருது? நம்மளை சந்திக்கிறோம், நம்ம பொதுவான விஷயங்களை சந்திக்கிற போது தானே நமக்கு ஒரு 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 சுவாரஸ்யமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவோம். வந்து உட்காந்து பார்த்துட்டு இருப்போம், ஒரு ஆணுக்கு ஒரு அந்த வீட்டில் அந்த கணவனுக்கு பார்ப்போம், பேசிகிட்டே வருவோம். வீட்டுட்டு வெளியில் போனால் சந்தோஷமாக இருக்கீங்க, வீட்டுக்குள்ளே வந்து மன வேதனைகளாக இருக்குன்னு அப்படிங்கிற போது அந்த பெண்ணுக்கு முகம் மாடும், இந்த ஆணுக்கு முகம் பிரகாசமாகும். என்ன காரணம் அப்படின்னா சாமி ஒரு 10 நிமிஷம் லேட்டாக வந்து சத்தம் போடுறா சாமின்னு சொல்லுவாங்க. அது அவங்களுடைய உரிமை, நம்ம அதையும் குறை சொல்ல முடியாது. அது பெண்ணுடைய உரிமை, அதையும் குறை சொல்ல முடியாது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கைங்கிறது எப்பவுமே யாரும் யாரையும் குறை சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அவங்கவுங்களுடைய கருத்துக்களை முன் வைக்கிறாங்க, அது ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு அது குறையாக இருக்குது அல்லது நிறையா இருக்குது, அது அவங்களுடைய மனம் சார்ந்த விஷயம். இப்போ ஏன் வீட்டுக்குள்ளே வந்தால் நிம்மதி கெடுது அப்படின்னா ரெண்டு விதம் இருக்குது. ஒன்று, வீட்டுக்குள்ளே ஒரு பிரைட்னஸ் இல்லாமல் போகலாம். ஒரு சில வீட்டுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பலமே இல்லாமல் போகலாம். சில பேர் பார்த்திங்கன்னா அதாவது வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்ததுலேருந்து படுத்துலேருந்து எந்திரிக்கலேருந்து குளிக்கலேருந்து சாப்பிட்றது எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து நெகட்டிவ் தாட் ஜாஸ்தி போயிட்டே இருக்கும். அப்போது அந்த வீட்டினுடைய நிலை என்ன, பிரைட்னஸ் என்ன? அதாவது எப்போ ஒரு 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 கிராமத்தில் பெரியவங்க சொன்னாங்க பொண்ணு கருப்போ சேவப்போ லட்சுமி கடாச்சோ அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டில் லட்சுமி இருக்கணும். சில வீட்லாம் பார்த்திங்கன்னா குடிசையாக இருக்குது, ரொம்ப சின்ன வீடாக இருக்கும், பார்த்திங்கன்னா ஒரு கடாச்சம் பிரைட் இருக்கும். சில வீட்டெலாம் மாளிகையே இருக்கிற மாதிரி இருக்கும், அந்த வீட்டில் ஒரு பிரைட்னஸ்ஸே இருக்காது. அந்த பிரைட்டுங்கிறது வீட்டுக்கு ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக அதுக்கு தான் பெரியவங்க சொன்னாங்க சாயந்தரம் 6 மணி ஆச்சுன்னா லைட்டை போடுன்னு சொன்னாங்க.
சாயந்தரம் 6 மணி ஆச்சுன்னா விளக்கு பொறுத்துன்னு சொன்னாங்க. இதெல்லாம் கடைபிடிச்சு பாருங்கள், அந்த வீடும் எவ்வளோ பெரிய சுமங்களையும் சுபிச்சம் ஆகுதுன்னு பாருங்கள். ஒரு பிரைட்னஸ்ஸு எல்லாத்துக்கும் உங்களுடைய கிரகத்தை அனலைஸ் பண்ணுங்கள், ரேகையில் வச்சு அனலைஸ் பண்ணி தீர்வெடுங்க, கண்டிப்பாக பெரிய மாற்றங்கள் கிடைக்கும். சுவாமிஜி, சில பேருக்கு வந்து வாழ்க்கை இன்னொரு ஒரு சைட் ஆஃப் காயின் மாதிரி, வீட்டில் இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க சுவாமிஜி, வீட்டை விட்டு வெளியில் வந்தாக்க பிரச்சனை பாக்கெட்டில் பர்ஸ் வைக்கிற மாதிரி அவங்க கூடவே சேர்ந்து பின்தொடரும். பக்கத்து வீட்டுக்காரங்களோட பிரச்சனை, எழுத்து வீட்டுக்காரங்களோட பிரச்சனை, இல்லை வெளியில் வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைன்னு பிரச்சனை அவங்க கூடவே இருக்கு. இதற்கான தீர்வு என்ன, என்ன காரணம்? அதாவது பிரச்சனைகள் வந்து ஒரு ஜாதகனுடைய சனி தான் அதுக்கு மெயின் காரணம். சனியை நம்ம கூட வச்சுக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க, நாக்கில் சனி இருக்கான்னு சொல்லுவாங்க. நல்லதை நினச்சி தான் பேசுவாங்க, அது கெட்டதில் போய் முடியுதுன்னு சொல்லுவாங்க. நான் நல்லது தான்ப்பா பேசணும் அப்படின்னு, உண்மைதான், ஐயருக்கு தான், தப்பு இல்லை. ஆனால் ஆப்போசிட்டிலுடைய மண்ணலை அறிஞ்சு பேசுகிறது புத்திசாலித்தனம்னு சொல்லுவாங்க. அவள் என்ன கேள்வியோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பதில் கொண்டுட்டு போகிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு சனி கெட்டு போச்சுன்னா எல்லா இடத்துலையும் பிரச்சனைகள் உருவாக்கி விடும். ஒரு வீட்டில் புதன் கெட்டு போச்சுன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி தாயாக இருக்கலாம், பெண் குழந்தைகளாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், அக்காதங்களாக இருக்கலாம். ஒரு ஒரு ஜாதகனுக்கு புதன் கெட்டு போச்சுன்னா அந்த வீட்டில் கூடிய பெண்கள் மனரீதியாக உடல் ரீதியாக பாதிச்சு தீருவாங்க. அப்போ சனி கெட்டு போச்சுன்னா எல்லா இடத்துலையும் பிரச்சனை வரும், வீட்டுக்குள்ளே சந்தோஷமாக இருக்கும். அப்போது அந்த வீட்டில் ஒரு ஒரு ஆணுக்கு அந்த மனைவி சொல்லுவான், தயவுசெய்து நீங்கள் எங்கேயும் வாயை திறந்துடாதீங்க, வாயை திறந்தால் பிரச்சனையில் தான் முடியுது. ஒரு வாகனங்களில் போய்கிட்டு இருக்கிற போது கூட இவன் சரியாக போனான்னா கூட வரவன் ஆப்போசிட்டில் போகிறோம், ஒரு வார்த்தை எதுக்காக ஏதோ ஒரு வார்த்தை திட்டுவான், அது பெரிய லெவலில் பூமம் ஆயிடும். அப்போ நமக்கு சனி நாக்கில் நெகட்டிவாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த நெகட்டிவ் என்ன காரணங்கிறது ஃபஸ்ட் அனலைஸ் பண்ணிங்கன்னா சனி தான் பிரச்சனை. அப்போ அந்த சனிக்கு நம்ம பலப்படுத்துறதுக்கு என்ன வழி, அதை பார்க்கணும். கிரக ரீதியாக எவ்வளோ எப்பவுமே எல்லாத்துக்குமேங்க ப்ராக்டிக்கில் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், ஜாதகம் ஜோதிடம் எல்லாமே வந்து ஒரு மிகப்பெரிய பலத்தை கொடுக்கக்கூடிய சக்தி. நம்ம எதை நெகட்டிவாக இருக்கோ அதை பாசிட்டிவ் ஆக்கிக்கிறதுக்கு இந்த ஜாதகம் பயன்படுத்தணும். எல்லாத்துக்கும் காரணம் நான் சொல்லிட்டு இருக்க அடிக்கடி வழிபாடுகள், ஸ்ட்ராங்காக வழிபாடுகள் இருந்தால் அப்படின்னா உங்களுக்கு எனர்ஜி கிடச்சிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகள் வெளியில் எல்லாமே உருவாகுது அப்படின்னா நீங்கள் அதுக்கு வழிபாடுகளை ஸ்ட்ராங் பண்ணுங்கள். நெகட்டிவ் விஷயத்தை வந்து உடம்புல இருந்து மனசுலேருந்து சனியை வந்து பலப்படுத்துங்க, பலப்படுத்தி பாருங்கள், உங்களுக்கு அதனுடைய மாற்றங்கள் தெரியும். எப்பவுமே சனிங்கிறது பார்த்திங்கன்னா கொடுப்பான் கெடுப்பான்னு சொல்லுவாங்க. நம்ம கொடுக்குற இடத்துல இருக்கிறமா நம்ம கெடுதல் வாங்குற இடத்துல இருக்கிறமாங்கிறது ரொம்ப முக்கியம். இது மாதிரி பிரச்சனைகள் வரும்போது நம்ம வாங்குற இடத்துல இருக்கணும்னு நீங்களே தெரிஞ்சுக்குங்க. ப்ராக்டிக்கலாக நீங்கள் ஒரு சில விஷயத்தை அனலைஸ் பண்ணிங்கன்னாவே நீங்களே பாதி விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். இப்போ நாங்கள்லாம் சொல்கிறது ஒரு கருத்துக்கள், அந்த கருத்துக்களில் வந்து உங்களுக்கு புலன்படுதா, உங்களுக்கு சரியாக இருக்கா அப்படிங்கிறது. நான் எல்லாத்துக்கும் ஒரு வார்த்தை சொல்லுவேன், என்னை பார்க்குற போது, என்னை சந்திக்கிற போது, இந்த ரேகை பார்க்குற போது, இந்த கால் ரேகை எடுத்துட்டுனா உங்களை பற்றி நீங்கள் எங்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லிடுவேன். நான் சொல்கிற விஷயம் சரியாக இருந்தால் என்னையே ஃபாலோ பண்ணுங்கள், நான் சொல்கிற விஷயம் மாறிச்சு அப்படின்னா நானே மூடி வச்சுருவேன், அல்லது நீங்கள் என்னை வெளியில் போகும்போது மறந்துட்டு போயிடுங்கன்னு சொல்லுவேன். என்ன காரணம் அப்படின்னா நம்ம சொல்கிற விஷயம் சரியாக இருந்தால் தான் எல்லாது, அதாவது வந்து சாமி எனக்கு இந்த பிரச்சனைன்னு ஆரம்பிப்பாங்க, உங்கள் பிரச்சனையும் எங்கிட்ட சொல்லாதீங்க, நான் சொல்கிற விஷயம் சரியாக இருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள், இல்லைன்னா நீங்கள் என்னை வெளியில் போகும்போது மறந்துட்டு போங்கன்னு சொல்லுவேன். என்ன சாமி இப்படி சொல்கிறீங்க, தீர்வு கிடைக்கணும், அந்த தீர்வுக்காகத்தான் சரியாக இருக்கணுங்கிறக்காக இந்த வார்த்தையை சொல்கிறேன்னு சொல்லுவேன். அது மாதிரி ஒரு சனி பலம் இல்லை அப்படின்னா எல்லா இடத்துலையும் பிரச்சனை, உங்கள்கிட்ட வேலை செய்கிறவங்க கூட உங்களை முதுகில் குத்துவான்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த சனியை பலப்படுத்துங்க, உங்களுக்கு பாசிட்டிவ் ஆகிடும், நெகட்டிவ் இருக்காது. கேள்வியும் நானே பதிலும் நானே தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சுவாமிஜி. அடுத்ததாக நிச்சயமாக நம்ம பேச வேண்டிய ஒரு விஷயம், மக்கள் சேவையே மகேசன் சேவைன்னு நீங்கள் செய்யக்கூடிய இந்த பிரம்மாண்டமான பைரவா ஃபவுண்டேஷன், பைரவா ஹெல்த் கேர், இதனை குறித்து சொல்லுங்கள் சுவாமிஜி. பைரவா ஃபவுண்டேஷன் 2004 ஆரம்பித்தது. என்னுடைய மக்களுக்காக நம்ம வர்றது மக்களுக்கே கொண்டுட்டு போகணும்னு முடிவு பண்ணேன். இந்த மக்கள்கிட்டருந்து வரக்கூடிய விஷயங்கள் என்னை தேடி வந்து ஒரு காரியம் நடந்துருச்சு சமைந்தாங்க வச்சுக்கன்னு சொல்லி கொடுக்குறது எல்லாமே ட்ரஸ்ட்டில் போட சொல்லிடுவேன், நான் கையில் வாங்குறதே இல்லை. பைரவா ஃபவுண்டேஷனுடைய ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டில் போட சொல்லிடுறேன். ரொம்ப அற்புதமாக பைரவா ஃபவுண்டேஷன் கீழே இயங்கக்கூடியது 3 இடம், பைரவா ஹெல்த் கேர், பைரவா எஜுகேஷனல் ட்ரஸ்ட்டு, பைரவா ரூரல் டெவலப்மெண்ட்டு. இப்போ ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து கொண்டுட்டு போகிறது வியாதி. இப்போ நம்ம நாட்டில் நம்ம மண்ணில் கொடிய நோயாக இருக்கக்கூடியது கேன்சர், கிட்னி. இதுக்கு டாக்டர்ஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, பைரவா ஹெல்த் கேருக்கு கீழே ஆயுர்வேத டாக்டர்ஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களை வந்து சந்திக்கிறாங்க, மருந்து எடுத்துக்கிறாங்க. தீராத நடக்க முடியாத இருந்தவங்கள இன்றைக்கி 10,000+ பேர் நடக்கிற ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வியாதி தாக்கத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வந்துட்டுருக்காங்க. டாக்டர் பார்த்து மருந்து வாங்கிட்டு என்கிட்ட வந்து பிளஸிங் வாங்குறாங்க, நான் ஹீல் பண்ணி அனுப்புகிறேன். தூங்காதவங்கெல்லாம் கூட நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அந்த ஹீலிங்கிறது உச்சியில் வச்சு பண்ணுற ஹீல் தான் ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம். பைரவருடைய அருளால் நடந்துகிட்ருக்கு. அதே மாதிரி ரூரல் டெவலப்மெண்ட்டு, என்னால் முடிஞ்ச என்னுடைய வில்லேஜுக்கு பெருசாக பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி எஜுகேஷனல் என் ட்ரஸ்ட் மூலிமா நிறைய குழந்தை இருக்காங்க, அது இல்லாமல் என்னால் முடிஞ்சது பண்ணிகிட்ருக்கேன். யாருமே வருத்தப்படாதீங்க, நிறைய இந்த கேள்வி கூட வந்துச்சு நாங்கள் கேட்டோ பண்ணலை அப்படின்னு. இன்றைக்கி இந்த சூழ்நிலை சரியில்லாமல் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு தெளிவுபடுத்திடுறேன், இந்த ட்ரஸ்ட்டு இயங்கக்கூடியது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு தான். ஒரு சில பேர்லாம் கேட்குற கேள்வி,
என் பையன் வந்து ஒரு பெரிய காலேஜில் படிச்சுட்டு இருக்கான் சாமி, இன்னும் வந்து ஃபீஸ் கட்ட முடியல, ரெண்டு ஃபீஸ் பெண்டிங் இருக்குது. அப்பா அம்மா இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நான் பண்ணுறதில்ல. ப்ரைவேட் காலேஜில் படிச்சுட்டு நீங்கள் டாப் லெவல் இருக்கக்கூடிய காலேஜில் படிச்சுட்டு ஒரு மாதம் ஃபீஸ் கட்ட முடியல, ஒரு டைம் ஃபீஸ் கட்ட முடியல எனக்கு கேட்காதீங்க. தயவு செய்து இந்த கேள்வி உங்களுக்கு முன் வைக்கிறேன், வருத்தப்படாதீங்க. ஏன்னா குழந்தைகளுக்கு இன்றைக்கி சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் எத்தனையோ குழந்தைகள் இருக்காங்க. அன்னதானங்க அந்த மாதிரி கொடுத்துட்ருக்கேன், சாப்பாட்டு கொடுத்துட்ருக்கேன், படிப்பு கொடுத்துட்ருக்கேன். இதுதான் என்னுடைய நிலை, இதில் தான் நான் இருந்துகிட்ருக்கேன். மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவாங்க. மாதா பிதா இல்லாத குழந்தைகளுக்கு குருவாகவும் தெய்வமாகவும் இருந்து வழிகாட்டிட்டு இருக்கீங்க சுவாமிஜி. ஊர் கூடி தேர் இழுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தேராக விளங்கக்கூடிய உங்களுடைய பைரவா ஃபவுண்டேஷன், பைரவா ஹெல்த் கேர்ல நாங்களும் இணைந்துக்கணும்னா என்ன பண்ணணும்? கண்டிப்பா இந்த பைரவா ஃபவுண்டேஷன் வெப்சைட்டை பாருங்க. உன்னால முடிஞ்ச உதவிகள் நீங்க பண்ணுங்க. ட்ரஸ்ட்டுக்கு குழந்தைகளுக்கு போய் நல்ல விதமா சேர்ந்துட்டு இருக்குது. இன்னைக்கு நேற்றுல 2004 ஆரம்பிச்சது, இன்னைக்கு எத்தனை வருடங்கள் ஆயிருக்குதுன்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட இந்த 2004 வந்துச்சுன்னா 20 வருடங்கள் நெருங்க போகுது, 16 வருடங்கள் முடிஞ்சிருச்சு. உங்களால் முடிஞ்ச உதவிகள் பண்ணுங்க, பைரவுடைய அருள் உங்களுக்கும் கிடைக்கணும். எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம் அப்படின்னே சொல்லணும் சுவாமிஜி. அடுத்ததாக 33 அடி உயர ஏசியாஸ் பிக்கஸ்ட் பிரம்மாண்டமான பைரவர் திருக்கோவில், அதனை குறித்து சொல்லுங்க. கோயிலை பற்றி பேசணும்னா பேசிக்கிட்டே போகலாம். ரொம்ப ரசித்து எப்பவுமே ஒரு உணவு கூட நம்ம ரசித்து ருசித்து சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு மல்லி செடி பூ செடி வச்சோம்னா அந்த மொக்குன்னு சொல்லுவோம், மல்லி மொக்குன்னு சொல்லுவோம். அந்த மொக்கு மாதிரி வந்து ஒரு கோயில் ஆரம்பித்தேன். இன்றைக்கி அது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா விரிஞ்சு வாசனைகள் திரைவமாக மாறி ஒரு மல்லி வாசனையுமாக அது ஜொலிக்க ஆரம்பித்து வேலைப்பாடுகள் நடந்துகிட்ருக்கு. பைரவாக்கு பிரம்மாண்டமான 33 feet நுழைவயிலேயே ராஜகோபுரத்துக்கு பதிலாக 33 feet ஸ்டாச்சு வச்சுருக்கோம். 125 நீள மண்டபம், மூலவரே பார்த்திங்கன்னா பிரம்மி டைப்பில் வச்சு அமைச்சு வேலை கிட்டத்தட்ட ஒரு 60% நடந்துருச்சு. இந்த கோயிலுக்கு எவ்வளோ பேர் முன் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இந்த கோயிலுங்கிறது மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு பைரவர் ஆலயமாக எல்லா பத்திரிகையில் எழுதுறதெல்லாமே கூட பார்த்தீங்கன்னா ஏசியா பிக்கஸ்ட் பைரவா டெம்பிள் அல்லது பிரம்மாண்டமான பைரவர் ஆலயம் தான் எழுதிட்டு இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக உங்களையும் நீங்கள் இதில் இணைச்சிக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு செங்கலுக்காக இதை நீங்கள் இணைச்சிக்கோங்க, இணைச்சி பாருங்கள். குடும்ப ஆரோக்கியம் அடுத்த கட்ட ஜென்மத்துக்கும் உங்களுக்கு ஒரு அபிவிருத்திக்கு உண்டான விஷயங்கள் ஒரு செங்கலாக இருக்கட்டும் நான் ஆசைப்படுறேன். பைரவருடைய அருள் கிடைக்கணும். நீங்கள் ரசித்து கட்டுறேன் அப்படின்னு சொல்லும் போதே அதனுடைய மகத்துவம் எப்படி இருக்கும்னு எங்கள் எல்லாருக்குமே நல்லா புரியுது சாமிஜி. நாங்களும் உங்களோட இணைந்து கொள்ளணும்னா அதுக்கு என்ன பண்ணணும், என்ன ப்ரொசீஜர்? இல்லை, உன்னால் முடிஞ்ச உதவிகள் நீங்கள் அது ஃபோன் நம்பருக்கு கேளுங்க. ட்ரஸ்ட் தான் எல்லாமே, ட்ரஸ்ட் மூலியமாக தான் இது பண்ணிகிட்ருக்கேன். அந்த ட்ரஸ்ட் மூலியமாக தான் பைரவா பீடங்கிறது தான் பண்ணிகிட்ருக்கேன். ட்ரஸ்ட் மூலியமாக ஆரம்பித்து பண்ணிகிட்ருக்கேன். ஃபோன் நம்பர், பைரவா வெப்சைட்டை பாருங்கள், அதுலேயும் எல்லா விளக்கங்கள் இருக்குது. நீங்கள் என்ன சந்தேகமே நீங்கள் என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும், இந்த ட்ரஸ்ட் எத்தனை வருஷம் ஆரம்பித்து எத்தனை வருஷமாக இயங்கிட்டிருக்கு, ட்ரஸ்ட் மூலியமாக என்னென்ன நன்மைகள் நடந்துகிட்ருக்குங்கிறது நீங்களே தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக வாங்க, அந்த ஃபோன் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள், வந்து கோயிலை பாருங்கள், உன்னால் முடிஞ்ச உதவிகள் பண்ணுங்கள். இது எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம் வரம் சுவாமிஜி. அடுத்ததாக ரொம்ப சிம்பிளாக வீட்லேயே இருந்து வெற்றியை ஈட்டிக் கொள்ளக்கூடிய வகையில் நீங்கள் சொல்லக்கூடிய ரொம்ப சிம்பிளான மண் விளக்கு பூஜை, மண் விளக்கு ஏற்றி வைக்கணும்னு சொல்வீங்க, அதனை குறித்து சொல்லுங்கள். மண் விளக்குங்கிறது நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு சின்ன விஷயமாக ஆரம்பித்தேன். மண் விளக்கு பூஜைங்கிறது வந்து பைரவருக்காக ஒரு நான் பைரவ பீடத்தில் எஃபியில் பைரவ பீடத்தில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இந்த பூஜை லைவ் போய்கிட்டு இருக்கும். நீங்களும் பாருங்கள், அதே மாதிரி பண்ணுங்கன்னு தான் எல்லாத்துக்கும் சொல்ல ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட 16-17 வருடங்கள் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி லட்சக்கணக்கானவர் வெளிநாட்டில் உள்நாட்டில் எல்லோரும் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ரொம்ப சந்தோஷம். என்னுடைய கோரிக்கை முன் வச்சதுக்கு எல்லோரும் தலை வணங்கி பண்ண ஆரம்பித்து பண்ணிகிட்ருக்க சாமி ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. எனக்கு வீட்டில் எப்போவுமே என் கணவர் கூட பிரச்சனையாக இருக்குது, பண்ண ஆரம்பித்தது நான் பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப மனசு எனர்ஜியாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க. ரொம்ப பைரவருடைய ஆசீர்வாதம் தான், என் கையில் ஒன்றுமே கிடையாது. இந்த பைரவருடைய அருளால் ஒரு வீட்டில் ஒரு மண் விளக்கு பொறுத்துங்க. ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய். செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் 5:30 எஃபியில் இருந்தீங்கனாலும் சரி யூடியூப்பில் இருந்தீங்கனாலும் சரி பைரவ பீடத்தை நீங்கள் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். 1008 ஜபம் பண்ணுங்கள். ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய நமக அப்படிங்கிற ஜபம் பண்ணிகிட்டே வாங்க. ஒரே ஒரு மண் விளக்கு ஒரு 10 ரூபா செலவு, 10 வருஷம் இந்த ஜபம் பண்ண ஆரம்பித்து பாருங்கள். மாற்றங்கள் நீங்களே உணர்வீங்க, உணர்ந்து பேசுங்க. மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு வரம் போன்ற விளக்கம் கொடுத்தீங்க சுவாமிஜி. நாங்கள் எல்லாருமே ஆனந்தமான ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துட்டீங்க, மிக்க நன்றி. ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய நமக. பைரவருடைய ஆசீர்வாதம். ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய நமக. பைரவா புதுயுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.